வணக்கம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் சங்கம் ஏஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏடியிலேருந்து தேர்டு செஞ்சுரி ஏடி வரைக்கும் உள்ளது தான் இந்த சங்கம் ஏஜ். இதோட எந்த பவுண்ட்ரி அப்படின்னா கிருஷ்ணா ரிவரோட சவுத்தில் தான். மூணு கிங்டம் மட்டும் பிரியுது. ஃபஸ்ட்டு வந்து சோழா. இவங்களோட லொக்கேஷன் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் ஆஃப் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்னாருக்கும் வெள்ளா ரிவர்ஸுக்குமான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல்னு பார்க்கும்போது உறையூர். இவங்களோட எம்பெல்லாம் டைகர். ஃபேமஸ் போர்ட் என்னென்னா புகார். ஃபேமஸ் ரூலர்ஸ் யாருன்னா எல்லாரா. இவர் தான் வந்து ஏர்லியஸ்ட் நோன் சோழா கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஸ்ரீலங்காவை கான்கியர் பண்ணியிருக்காரு. 50 வருஷமாக ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கரிகால சோழா. இவர் வந்து புகாருங்கிற கேபிட்டல் சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காவேரிப்பட்டினம், இதையும் வந்து இவர் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி ரிவரில் வந்து எம்பேங்க்மெண்ட் வந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எஃபிஷியண்ட்டான நேவி இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட எக்கானமி எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ஆஃப் காட்டன் கிளாத்து தான் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவாஸ் நாட்டிலேருந்து வந்த பல்லவாஸ் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சேரா, இவங்க வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு அந்த பார்ட்டில் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேபிட்டல் வந்து வஞ்சி, எம்ப்ளம் வந்து பௌ. அதுக்கப்புறமா இவங்களோட ஃபேமஸ் போர்ட் என்ன அப்படின்னா முஸ்ரி தொண்டி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்புறமா ஃபேமஸ் ரூலர் யார் அப்படின்னா உதயங்கேரா. இவர் வந்து ஏர்லியஸ்ட் நோன் சேலா ரூலர் அப்படின்னு சொல்கிறார். சேரா ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்குது, உதயங்கேரா அப்படிங்கிற டைட்டில் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து குருஷேஸ்த்ரா வாரில் வந்து ஆர்மிஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ட்ரேடெல்லாம் ரோமன் எம்பையர் கூட நல்லா ட்ரேடு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 2 regiments வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டெம்பிள்லாம் கட்டியிருக்காங்க. முஸ்ரியில் வந்து அகஸ்டஸ்க்கு டெம்பிள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பாண்டியா, இவங்க வந்து சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மதுரையில் தான் இருந்திருக்காங்க. இவங்களோட எம்பளம் வந்து கார்ப்பு அப்படின்ட்டு, அதாவது ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறமா இவங்களோட அந்த போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கொர்க்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பாண்டியன் ரூலர் யார் அப்படின்னா முதுகுடுமி அப்படின்ட்டு, இவர் தான் வந்து ஏர்லியஸ்ட் நோன் பாண்டியன் ரூலர் அப்படின்னு. அப்புறமா நெடுஞ்சலை, இது நம்மளே தெரிஞ்சது தான், அந்த கோவலன் கண்ணகி அந்த டைமில் இவர் தான் வந்து கோவலன் மேலே அவர் திருடேன் அப்படின்ட்டு சொல்கிறவர். இவர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படி இவர் வந்து தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால மதுரை வந்து அழிக்கப்பட்டுட்டு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கிங்டம் பற்றி ஃபர்ஸ்ட்டு மெகஸ்தனியஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் இங்கே வந்து நிறைய பேர்ல்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா விமன் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயண மகாபாரதத்துலேயும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சங்கம் ரீஜியன்ஸ்னு பார்க்கும்போது 5 திணைகள் அதை தான் சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம தமிழில் படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதனால் இதை வந்து பார்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படி பார்த்து விட்டுக்கோங்க. அப்புறமா சங்கம் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது சங்கம்னா என்ன மீனிங்னா காலேஜ் ஆர் அசம்பிளி, அதாவது தமிழ் ஸ்காலரோட அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாண்டியன் கிங்ஸோட பேட்டர்னேஜில் தான் இது ஃப்ளரிஷ் ஆகிருக்கு நல்லா. அப்புறமா ஹோல் சங்கம் ஏஜே வந்து கோல்டன் ஆர் அகஸ்டன் ஏஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். தமிழ் சோர்ஸஸில் தமிழ் லிட்ரேச்சரோட ஃபாதரை வந்து அகஸ்தியா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா தமிழ் சங்கம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சங்கம் வந்து தென் மதுரையில் நடந்திருக்கு, சேர்மன் வந்து அகஸ்தியா. செகண்ட் சங்கம் வந்து கபாடபுரத்தில் நடந்திருக்கு, இவர் வந்து அகஸ்தியாக இருந்திருக்காரு. அப்புறமா லேட்டராக சேர்மனாக இருந்திருக்கா அப்படின்னா தொல்காப்பியன் இருந்திருக்காங்க. இதில் நடந்த சர்வேயிங் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். செகண்ட் தமிழ் சங்கத்தில் தான் தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா தேர்டு வந்து நார்த் மதுரையில் நடந்திருக்கு, சேர்மன் யாருன்னா நக்கீரர். இந்த டைம் தான் 8 தொகை 15 கீழ்கணக்கு 10 பாட்டு நூல்கள்லாம் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் சங்கம் ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது தொல்காப்பியம், இது எழுதுனது வந்து தொல்காப்பியம், இது தமிழ் கிராமர் நம்மளுக்கு தெரியும். அப்புறமா திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறள் தான் வந்து 5th வேதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் லேண்டோட 5th வேதா ரிக்கேது சாம அதர்வா 4 வேத பார்ப்போமா, இது வந்து 5th வேதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா தர்மா அர்த்தா காமா மோக்ஷா இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பார். அப்புறமா அகத்தியம், இது வந்து கிராமர் ஆஃப் கம்ப்ரைசஸ் கிராமர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் லைஃப் அப்படின்னு மூணு பார்ட்டாக இருக்குது. இது யார் எழுதுனா அப்படின்னா அகத்தியர் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்களோட எபிக்ஸ்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம்,
சிலம்பு இதை வச்சு எழுதுனது, கோவலன் கண்ணகி கதையை வச்சு எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இலியட் ஆஃப் தமிழ் பொயிட்ரி அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்துக்கு. மணிமேகலை பார்க்கும்போது இது வந்து சீத்தலை சாத்தனார் எழுதுனது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா சீவக சிந்தாமணி, இதை வந்து தேர்ட் எபிக் அப்படின்ட்டு திருத்தக்க தேவர் எழுதுனது ஜெயினிசம் ரிலேட்டடானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பரத்மான், இது வந்து பெருதேவனார் எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சங்கம் எக்கானமின்னு பார்க்கும்போது இவங்களோட லேண்ட் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருந்திருக்கு, நிறைய ப்ராப்பரான இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட காட் என்ன அப்படின்னா முருகன் தான் காடாட்டு வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இவங்களுக்கு வந்து சுப்பிரமணியா அப்படின்ட்டு நேம் கொடுக்குறாங்க அந்த முருகன் காடுக்கு, ஆல்சோ கால்டு ச சுப்பிரமணியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ டெர்மினாலஜின்னு பார்க்கும்போது கரைனா லேண்ட் டேக்ஸ், இறைனா என்னென்னா ஃபிடிட்ரீஸ் வந்து கொடுக்கக்கூடிய ட்ரிபியூட்டு, அதுக்கப்புறமா வாரில் வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளடிச்சுட்டு வருவாங்கள அதுதான் வந்து இறை அப்படின்னு சொல்லுவோம். இரவு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிமாண்டு, அதாவது ஃபோர்ஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உல்கு அப்படின்னா கஸ்டம் டியூட்டிஸ். வரியார் அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், வரி கலெக்ட் பண்ணுறவங்க தான் வரியார் அப்படின்னு சொல்கிறோம். வரியம்னா டெரிட்டோரியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஈல்டிங் டேக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா சோலாஸ்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் கேபிட்டல் ஆஃப் சோலாஸ் வந்து பழையறை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாலயா, இவர் தான் வந்து ஏடி 9th century இதை ரிவைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னா நர்கேஸ்வரி அப்படின்னு டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்யா சோலா, இவர் வந்து பல்லவா கிங்கு அபராஜித்தை வந்து டிஃபீட் பண்ணிட்டு தொண்டை மண்டலத்தை கேப்சர் பண்ணதுனால இவருக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்குது, மதுரை கொண்டா அப்படின்ட்டு ஆதித்ய சோழாக்கு ஒரு டைட்டில் இருக்குது. அப்புறமா இவர் தஞ்சாவூரில் சிவா டெம்பிளை கட்டியிருக்கார். அப்புறமா பராந்தக சோழா ஒன், இவர் வந்து நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இவரோட அத்தாரிட்டியை வந்து செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காப்பர் பிளேட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சோழாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ராஜராஜா ஒன், இவர் வந்து ஸ்ரீலங்காவை அட்டாக் பண்ணிட்டார். அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சைலேந்திரா கிங்குக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, அதாவது சுராமணி புத்திஸ்ட் விகாராவை நாகப்பட்டினத்தில் கட்டுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ராஜ ராஜேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சிவா டெம்பிளை வந்து கட்டியிருக்காரு தஞ்சாவூரில். இவரை வந்து ராஜராஜா த கிரேட் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம சொல்கிறோம். அப்புறமா ராஜேந்திரா ஒன், இவர் வந்து ஸ்ரீலங்கா வந்து கான்கேர் பண்ணியிருக்காரு. அப்புறமா அனுராதபூரா வந்து அவரோட கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பாலா கிங்கு மஹிபாலாவை இவர் தோக்கடிச்சுட்டு அதனால தான் இவருக்கு என்ன நேம் கொடுக்க கிடச்சிருக்கோம் அப்படின்னா கங்கை கொண்ட சோளம் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சோழமண்டலம் லேக்கை வந்து இவர் பில்ட் பண்ணியிருக்காரு, ஃபேமஸ் அன்சிட்டி கங்கை கொண்ட சோழவரத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சைலேந்திரா கிங்கிட்ட இருந்து ஜாவா சுமத்ரா மாலையா இந்த ஏரியாஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திரா த்ரீ, இவர் தான் லாஸ்ட்டு கிங்கு இந்த டைனஸ்டியில் லாஸ்ட்டு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது மண்டலம் எம்பையர் வந்து மண்டலம் சாட்டு டிவைட் ஆகுது, அது எல்லாமே வந்து வலடூஸ் அப்படின்ட்டு டிவைட் ஆகுது, மண்டலம்ஸ் எல்லாமே வலடூஸ் அப்படின்னு டிவைட் ஆகுது. இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். இதில் வந்து ஒவ்வொரு வில்லேஜையுமே 30 வார்டாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிராம சபா இருந்திருக்கு, நிறைய வேரியஸ் பர்பஸுக்காக கிராம சபாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் நேவி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காசு ஆறு கலஞ்சு, இது வந்து கோல்டு காயின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்களோட லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது பெந்தக் மாதவ் இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா ரிக்வேதாவோட கமெண்ட்ரி, அதாவது விளக்க உரை மாதிரி இந்த டைம் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி எழுதியிருப்பாரா, சேக்கிலார் வந்து பெரிய புராணம் எழுதியிருப்பாரா, இவங்க ரெண்டு பேருமே வந்து குலோத்துங்கா சோழ ஒன் அவங்களோட கோர்ட்டில் வந்து இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் த்ரீ ஜெம்ஸ் ஆஃப் தமிழ் பொயிட்ரி, கம்பன் குட்டனா புகழேந்தி, இந்த மூணு பேருமே வந்து த்ரீ ஜெம்ஸ் ஆஃப் தமிழ் பொயிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். கம்பன் வந்து என்ன எழுதியிருப்பார், ராமாவதாரம் அண்டு கம்பராமாயணம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டான்ஸிங் ஃபிகர் ஆஃப் சிவா, அது வந்து நடராஜா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இந்த சோழா பீரியடில் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை வந்து திராவிட ஸ்டைல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் வந்து விமானம் இருக்குது, ரொம்ப டாலான பிரமிடு டவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுரம் இருக்குது, கற்பகிரகம் இருக்குது, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பெஸ்ட்டு ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது விஜயாலயா
சோழேஸ்வர் அண்டு நாகேஸ்வர் கோரங்கநாதர் டெம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சோழா டெம்பிள்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டெம்பிள் எந்த லொக்கேஷனில் இருக்குது, யாரெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட ஏன்ஷியன்ட் இந்தியா வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து என்சிஆர்டி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்க்கலாம். அப்புறமா மெடிவல் இந்தியா மாடர்ன் இந்தியா அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நன்றி.